பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 ராஜாக்கள் 19:11 முதற் பகுதி. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யேசபேல் எலியாவை குறித்து இப்படி சொல்லுகிறாள், நாளைக்கு இந்நேரத்தில் நான் அவன் ஜீவனை எடுப்பேன் என்று. இந்த வார்த்தையை கேட்டதும் உண்மையாகவே எலியா சோர்ந்து போய் ஒரு சூறை செடிக்கு கீழே படுத்து விட்டார். என்ன சொல்லி படுத்தா தெரியுமா? போது ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி படுத்து விட்டார். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய தூதனை வானத்திலிருந்து அனுப்பி வானத்தின் அப்பத்தை கொடுத்து அதை எலியாவை தட்டி எழுப்பி புசிக்க வைக்கிறார். வேதம் சொல்லுகிறது அதனுடைய 8வது வசனத்தில், அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். தேவனுடைய பர்வதம் மட்டும் வந்துவிட்டான். வந்தவன் என்ன செய்கிறான்? 9வது வசனத்தில், அங்கே அவன் ஒரு கெபிக்குள்ளே போய் தங்கினான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அவன் சில காரியங்களை சொல்லுகிறான். 11வது வசனத்தில் தான் இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, எதற்காக தேவன் பரலோக பலத்தை நமக்கு தருகிறார்? எங்கேயோ போய் நிற்பதற்கா? இல்லை, தேவன் தம்முடைய பலத்தை நமக்கு தருவது தேவனுடைய பர்வதத்திலே வந்து நிற்க, அதாவது தேவ சமூகத்திலே நாம் காணப்பட தேவன் தம்முடைய பலத்தை நமக்கு தருகிறார். பலனில்லாத போது அவன் சுருண்டு படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் கேட்கவில்லை, உனக்கு இங்கே என்ன காரியம் என்று. அப்பொழுது அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். நம் தேவன் சாப்பாடு தருகிறவர் மாத்திரம் இல்லைங்க, நம்மளை சாப்பிட வைக்கிறவர் அவர் தான். சாப்பிட வைக்கிற, தட்டி எழுப்பி எழுந்து பூசி, நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒரு தாய் பிள்ளைக்கு ஊட்டுவது போல, ஒரு தகப்பன் பிள்ளைக்கு ஊட்டுவது போல, தாயும் தகப்பனுமான நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அருகில் வந்து நமக்கு வேண்டியதை தந்து நம்மை சாப்பிட வைக்கிறவர். இப்பொழுது அந்த பலத்தில் அவன் எழும்பி எங்கே போகிறான்? கர்த்தருடைய பர்வதம் மட்டும் போகிறான். ஆனால் கர்த்தருடைய பர்வதத்தில் நிற்பதற்கு பதிலாக அவன் இன்னொரு குகைக்குள்ளே போய் ஒளித்து கொண்டான், மறைத்து கொண்டான். தேவன் பலத்தை தருகிறார். எதற்காக? தேவ சமூகத்தில் நாம் காணப்பட வேண்டும் என்பதற்காக. இஸ்ரவேலர்களை கர்த்தர் எகிப்திலிருந்து இரத்தத்தால் மீட்டு வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்தவங்களை மனம் போன போக்கிலும் கால் போன போக்கிலும் போவதற்கு தேவன் விடவில்லை. மாறாக என்ன செய்தார் தெரியுமா? அவர்களை மேகத்துக்கு கீழே கொண்டு வந்தார். உன்னத பலத்தினாலே என்ன செய்கிறார்? யாத்திராகமம் 15:13 சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். எனக்கு பலன் தந்து நடத்துகிறதே நான் அங்கே அவர் சமூகத்தில் நிற்க வேண்டும் என்பதற்காக. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உம்முடைய செட்டையின் நிழலில் வந்தடைகிறார்கள். அவர் சமூகத்தில் காணப்படத்தான் அவர் பலன் தருகிறார். கண்ட இடத்தில் நான் போய் இருப்பதற்கல்ல, தேவ பலன் தான் நான் நிற்க காரணம், நான் நடக்க காரணம் என்று உணர்வுள்ள ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். எதற்காக தேவன் பலத்தை தருகிறார் தெரியுமா? அவர் சமூகத்தில் நிற்கணும். அவர் சமூகத்தில் நிற்காமல் நாம் சொல்லுகிற எந்த நியாயமும் அவரிடத்தில் ஈடுபடாது. எனவே தான் எலியா 10வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறான், அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு வைராக்கியமாயிருந்த இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன். நான் எவ்வளோ வைராக்கியமாக இருந்தேன், நான் மட்டும்தான் மீதியாக இருக்கிறேன். எல்லாரும் உடன்படிக்கையை தள்ளிட்டாங்க, நான் தள்ளல் ஆண்டவரே. என்னை இப்போ கொல்ல வகை தேடுறாங்க என்று தன் காரியத்தை சொல்லும்போது ஆண்டவருடைய பதில் எதுவாக இருந்துச்சு தெரியுமா? நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில். 9 கடைசியில்
இங்கே உனக்கு என்ன காரியம்? நான் நிற்க வேண்டிய இடத்துல நான் நின்றால் என்னுடைய நியாயம் எடுபடும், எனக்கு நீதி கிடைக்கும். என்னை கேட்குற அன்பு சகோதர சகோதரி, உனக்கு நீதி கிடைக்க நீ கர்த்தருடைய சமூகத்தில் நில்லை. கர்த்தர் உன்னை அவர் சமூகத்திலே பார்க்க விரும்புகிறார். அதற்கு வேண்டிய கிருபைகளையும் தருகிறார், வேண்டிய பலத்தையும் தருகிறார். தேவ சமூகத்திலே காணப்படுவோ, கர்த்தர் நீதி செய்வார், கர்த்தர் நியாயம் விசாரிப்பார், கர்த்தர் உனக்காய் வழக்காடுவார். கர்த்தர் நல்லவர். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே இருக்கமுள்ள பிதாவே, ஆண்டவரே, நீர் தருகிற பலத்தை நாங்கள் உங்கள் சமூகத்தில் நிற்கணும். ஆண்டவரே, நீர் அதற்கு தான் பலன் தருகிறீர். இதை அறிந்து உணர்ந்து நாங்கள் ஆண்டவரை எங்கேயோ போய் பதுங்கி கொள்ளாமல், எங்கேயோ போய் ஒழித்து கொள்ளாமல், மறைந்திருக்காமல் உங்கள் சமூகத்தில் எப்பொழுதும் காணப்பட நித்தம் உம்முடைய சமூகத்தை தேட எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.